வணக்கம், வெல்கம் டு இந்த வாரம் என்ன. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி பிளாஸ்டிக் கூட உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் அதை வேஸ்டில் தான் போடுவோம். பட் அப்படி இல்லாமல் அதை வச்சு எப்படியெல்லாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேக்ஸிமம் இந்த குடத்தில் அந்த சென்டர் பாட்டுக்கு மேலே தான் அதிகமாக உடையும். அப்படி உடஞ்சது அப்படின்னா நம்ம இந்த சென்டர் பாட்டிலருந்து அப்படியே ரவுண்டாக அழகாக கட் பண்ணி அதை எடுத்துடலாம். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வர இஞ்சி, பீட்ரூட் இதெல்லாம் வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குடத்தில் மண்ணோ இல்லை மணலோ ஏதோ ஒன்று போட்டுட்டு அதில் இந்த பீட்ரூட் இஞ்சியெல்லாம் நீங்கள் நட்டி வச்சிடலாம். அப்படியே இருக்கும். ஒரு மாதம் ஆச்சுன்னா கூட பாருங்கள், நான் இது வச்சு ஒரு வாரம் ஆச்சு இந்த பீட்ரூட் வச்சு, எப்படி உள்ளேருந்து தளைஞ்சு வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு மாதம் ஆனால் கூட அப்படியே தான் இருக்கும். நீங்கள் 2 days once இதுக்கு தண்ணி ஊற்றி வச்சிங்கனாவே போதும். இஞ்சி இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தண்ணி தெளித்த மாதிரி வச்சோம்னாவே போதும். ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா இஞ்சி வந்து இத்து போயிடு. அதனால் இஞ்சி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டுக்கிறது பெட்டராக இருக்கும். ஒரு மாதம் ஆச்சுன்னா கூட பீட்ரூட் ஆகட்டும் இஞ்சி ஆகட்டும் அப்படியே தான் இருக்கும். எப்போ வேணால் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நமக்கே தெரியும், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சமைச்சு பார்க்கும்போது அது அவ்வளோ டேஸ்ட் ஒன்றும் இருக்காது. பட் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இந்த குடத்தை பிளான்ட்டிங்காக நான் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ இதில் கொத்தமல்லி விதைகளை விதைச்சி விட்டுருக்கேன். இதோட மேல் பாகம் அகலமாக இருக்கிறதுனால நம்ம இதில் எந்த விதமான செடியை வேணால் வைக்கலாம். ஓரளவு பெருசாக படர்ற செடியை கூட நம்ம வைக்கலாம். இதுக்காக நம்ம க்ரோ பேக்ஸ் எதுவும் வாங்கி செலவு பண்ண தேவையில்லை. இது மாதிரி ஃப்ரீயாகவே உடஞ்சி போன குடத்தை வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம கொத்தமல்லி விதைச்சதுக்கப்புறமா அது 7 நாளுக்கு அப்புறம்தான் அது முளைச்சி வரும். அது நாட்டு கொத்தமல்லியாக இருந்தாலும் சரி ஹைப்ரிட்டாக இருந்தாலும் சரி, நான் அப்படி கொத்தமல்லி விதைச்சதுக்கப்புறமா ஒரே இடத்துல திடுதிடுன்னு தண்ணி ஊற்றவும் அது எல்லாம் அந்த லாஸ்ட்டுக்கு விதை போயிடுச்சு. அதனால் இப்போ பாருங்கள், கொத்தமல்லி அப்படியே கொத்தாக ஒரே இடத்துல முளைச்சிருக்கு, மற்ற இடத்துல எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த குடத்தை மீன் வளர்க்கறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா மேல் பாகம் அகலமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி குட்டி குட்டி மீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் நல்லா ரவுண்ட் அடிச்சு வரும். இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.